Hello, NewsGlitz viewers. I am Justice Rajeswaran. என்ன பேப்பரில் நான் வந்து விளம்பரம் கொடுப்பேன். தமிழ் பேப்பரில், இங்கிலீஷ் பேப்பர்லாம் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், பார்த்தவர்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து சாட்சியம் சொல்லலாம், பயப்படாமல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விசாரணை கொடுப்பேன். இவங்க ஒரு படம் வச்சுருப்பாங்க, அது பார்த்தா உண்மையாக நடக்கிற மாதிரி இருக்கும். இவங்க ஒரு படம் வச்சுருப்பாங்க, அதை பார்த்தா நடந்த மாதிரி இருக்கும். இந்த நடந்தது யார் காரணம், எதனால் நடக்கப்பட்டது அப்படிங்கிறதான் நான் அன்றைக்கி தான் தெரியும். 23-1 ஏற்பட்ட கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், இதனால் தன்னுடைய சொந்த வீடை இழந்தவர்கள், இல்லை ப்ராப்பர்ட்டி இழந்தவர்கள், பைக் இழந்தவர்கள், ஆட்டோ இழந்தவர்கள் யார் யார் இருக்கலாம் எல்லாமே வருவாங்க. எனக்கு ஃபுல் பவர் இருக்குது சட்டத்தின் மூலமாக. அதனால் எனக்கு யாரும் தலையிட போட மாட்டாங்க, தலையிடவும் கூடாது. நான் தலையிட்டாலும் அதை கேட்டுக்க மாட்டேன். அன்றைக்கி ரெண்டு பேரும் தீர விசாரித்த பிறகு முடிவு சொல்கிறது என்னுடைய முடிவு. நாங்கள் மேடையில் வந்துக்கிட்டு நான் பார்த்தேன் டிவியில், நீங்கள் போய் இந்த நீங்கள் தானே சார் போய் திட்டினீங்கன்னு சொல்ல முடியாது. சார், இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான நீதி விசாரணையிலையும் நீங்கள் தான் வந்து தலைமை நீதிபதியாக இருக்கீங்க. ஸோ அது வந்து 23-ஆம் தேதி அந்த அன்னைக்கு நடந்த விஷயங்கள் பற்றி மட்டும் இருக்குமா, இல்லை 23-ஆம் தேதிக்கு அப்புறமா நடந்த விஷயங்களையும் கணக்கில் எடுத்துப்பீங்களா? அதாவது ஒன் மேன் கமிஷன் சொல்லுவாங்க, அதை தனி நபர் விசாரணை கமிஷன். அதுக்கு என்ன அரசு தான் நியமித்திருக்காங்க. இப்போது கள ஆய்வு முடிச்சிட்டேன். அதாவது இடங்களை பாதிக்கப்பட்ட என்ன உத்தரவு போட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டரில் 27-23-1-17 அன்று நடந்த கலவரம், அது யார் யார் காரணம், அப்படி காரணமாக இருக்குங்கிற பொழுது போலீஸ் அதிகாரிகளுடைய அதிகபட்சமான நடவடிக்கை இருந்ததா, போலீஸ் எக்ஸஸ் இருந்ததா, அதில் ஏற்பட்ட ப்ரைவேட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டினுடைய டேமேஜ் என்ன, சேதாரம் என்ன, மூணாவது இந்த மாதிரி நடக்காமல் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கோணத்தில் தான் நான் வந்து விசாரணை பண்ண போகிறேன். இப்போ கள ஆய்வு பண்ணிட்டேன், எல்லா இடத்தையும் பாதிக்கப்பட்ட இடத்தம் மெட்ராஸ் உள்ள இடங்கள், அப்புறம் மதுரை, கோயம்புத்தூர், சேலம் அங்கேயும் பாதிப்பு இருந்து சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் சேலத்தில் ட்ரெயின்லாம் நின்று போச்சு, அதையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். என்னன்னா பேப்பரில் நான் வந்து விளம்பரம் கொடுப்பேன், தமிழ் பேப்பரில், இங்கிலீஷ் பேப்பர்லாம், யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், பார்த்தவர்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து சாட்சியம் சொல்லலாம், பயப்படாமல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விசாரணை கொடுப்பேன். அந்த விசாரணை கமிஷனுக்கு அவங்க வந்து ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணி அவங்களுடைய கோரிக்கை சொல்லலாம். ஏன்னா அது கோர்ட்டு மாதிரி நடக்கிறதுனால அஃபிடேவிட் தான் முக்கியம், வெறும் மனு மட்டும் கொடுக்கக்கூடாது. அஃபிடேவிட் தாக்கல் பண்ணி அவங்களுடைய குறைபாடுகள் அவங்க மனுவை கொடுத்தாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிட்டு போலீஸ்காரர் தரப்புலேயும் அரசு தரப்புலேயும் வக்கீல் இருப்பாங்க, அவங்களும் கேள்வி கேட்பாங்க. ஸோ ரெண்டு பக்கம் கோர்ட் மாதிரி நடக்கும். அதை நான் கேட்டு என்ன உத்தரவு போடலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். அந்த விசாரணை முடிந்த பிறகு இந்த காலகட்டத்தில் ஒரு இன்னொரு 3-4 மாதங்கள் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. 23 தான் எல்லா பக்கமுமே கலவரம் வெடித்தது, இங்கே மட்டும் இல்லாமல் சேலம், மதுரை, கோயம்புத்தூர் அங்கெல்லாம். அதனால் கோர்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து 23-1 அன்று நடந்த 23-1-17 அன்று நடந்த வன்முறைக்கு யார் காரணம், ஏன் இப்படி நடந்துச்சு, இனிமேல் நடக்காமல் இருப்பது என்ன பண்ணலாம், சேதாரம் எவ்வளவு, அதுக்கு காரணகர்த்தா யார், இதெல்லாம் பார்க்க சொல்லிருக்காங்க. இப்போது அந்த 23-ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து நிறைய வீடியோஸ் தான் ரிலீஸ் ஆச்சு. போலீஸ் போய் ஒரு வீட்டுக்கு தீ வைக்கிற மாதிரி, ஆட்டோவை கொளுத்துற மாதிரி நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட கவரேஜில் வருமா சார்? அதுதான் விசாரணை கமிஷனுங்கிறது. அதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள். அந்த பாதிக்கப்பட்டவர்கள் விசாரணை அது என்னுடைய முன் ஆஜராகி மனுக்கள் கொடுப்பாங்க. அதை கொடுக்கும் பட்சத்தில் அதை நான் ஏற்று அது என்னன்னு பார்ப்பேன். அதுக்கு பதில், ஏன்னா அங்கே மறுக்கணும் இல்லையா, மறுப்பதற்கு ஒரு போலீஸ் அதிகாரத்துக்கும் போலீஸ் துறைக்கும் ஒரு இது கொடுக்கணும், ஒரு வாய்ப்பு. அவங்க இது பார்த்துட்டு இவங்க இதாக ஆதாரம் கொடுத்தா அது ஆதாரம் உண்மையாக பொய்யாம்பாங்க, அவங்க கொடுக்குற ஆதாரத்தை இவங்க வக்கீல் வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு கோர்ட்டே நடக்கும், ஒரு உண்மையான கோர்ட் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். இதெல்லாம் முடிவு பண்ணப்போ தான் பண்ண முடியும். ஸோ பாதிக்கப்பட்ட எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா, தீ வச்ச போலீஸ் யாரு, அவங்க எந்த ஸ்டேஷனில் இருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்க ஃபோட்டோ எது, எல்லாத்தையுமே வந்து ஒரு மேகசீனில் ஏற்கனவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட கிரவுண்ட் ஒர்க்கில் கவர் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நான் விசாரணை இப்போ தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து அவங்க வச்சுருக்காங்க, கையில் ஃபோட்டோ எடுத்தவங்க வச்சுருக்காங்க, ஃபோட்டோ கொடுத்தாங்க, போலீஸ் தரப்பில் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் போனதுனால கொடுத்தாங்க, நான் வந்து வாங்கியிருக்கேன் கையில். பட் அதை நான் வந்து அதை விவரமாக படிக்க முடியாது, பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, விசாரணை கமிஷன் அப்போ தான் நான் பார்க்க முடியும். விசாரணை கமிஷனில் அந்த படத்தை நான் பார்க்குறேன்னு சொன்னால் அந்த படத்தை அவங்களுக்கும் காப்பி கொடுத்து எதிர் தரப்புக்கு, இவங்க கொடுத்தா இவங்ககிட்ட காமிக்கணும், போலீஸ் தரப்பில் கொடுத்தா மக்கள்கிட்ட காமிக்கணும், மக்கள் கொடுத்தாங்கன்னா அதை அவங்ககிட்ட காமிக்கணும். உண்மையாக தப்பாங்கிறத அவங்கள விசாரித்து
அங்கே தான் முடிவு பண்ண முடியும். அதனால் நான் அதை ரெண்டு பக்கமும் பார்க்காம நான் பேச முடியாது. இவங்க ஒரு படம் வச்சுருப்பாங்க, அதை பார்த்தா உண்மையாக நடக்கிற மாதிரி இருக்கும். இவங்க ஒரு படம் வச்சுருப்பாங்க, அதை பார்த்தா நடந்த மாதிரி இருக்கும். இந்த நடந்தது யார் காரணம், எதனால் நடக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நான் அன்றைக்கி தான் தெரியும். சார், அந்த ஒரு போராட்டத்தப்போ லாயர்ஸுமே பலதரம் வந்து தாக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு நீதி விசாரணை கமிஷனில் வந்து உங்கள் லா டீம்லேருந்தே வந்து ஆட்களை நீங்கள் சாட்சி சொல்கிறதுக்காக கூப்பிடுவீங்களா சார்? அவங்களும் அதில் சேர்ந்தவங்க தான். நான் விசாரணை கொடுத்து பேப்பரில் அறிவிப்பு கொடுத்து அழைக்கின்ற பொழுது அவங்களும் வருவாங்க. அவங்களும் நாங்களும் பாதிக்கப்பட்டோம்னு சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களை போய் நாங்கள் பார்த்தோம், இவங்களுக்கு என்னென்ன செஞ்சோம், நாங்கள் உதவி செஞ்சோம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் அன்றைக்கி அழைக்கப்படுவார்கள். அவங்களும் தனிப்பட்ட முறையில் லாயர் வாங்கன்னு சொல்ல மாட்டேன், தனிப்பட்ட முறையில் இந்த ஏரியா மக்கள் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். பேப்பரில் பொதுவாக 23/1 ஏற்பட்ட கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், இதனால் தன்னுடைய சொந்த வீடை இழந்தவர்கள், இல்லை ப்ராப்பர்ட்டி இழந்தவர்கள், பைக் இழந்தவர்கள், ஆட்டோ இழந்தவர்கள், யாராக இருக்கலாம் எல்லாமே வருவாங்க. அதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் நேர்முகமாக வந்து விசாரணை கமிஷனுக்கு ஆஜராகி அஃபிடவிட் மூலமாக மனு தாக்கல் பண்ணலான்னு சொல்லுவேன். எல்லாரும் வருவாங்க, அப்போ வக்கீலும் அவங்களோட வருவாங்க. இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு போலீஸ் தடியடி நடத்தினாங்க, அது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா சார்? உங்களோட தனிப்பட்ட கருத்து நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ நான் ஒரு தனிப்பட்ட நீதிபதி ஆன பிறகு விசாரணை கமிஷனில் ஒன்மேனாக இருக்கும்போது இதை தனிப்பட்ட என்னுடைய கருத்தை நான் சொல்லக்கூடாது. அதனால் அந்த விஷயத்தை கேட்காதீங்க. எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில் நான் வந்து சொல்லவும் கூடாது, சொன்னாலும் முறையாகாது. நான் அன்றைக்கி ரெண்டு பேரும் தீர விசாரித்த பிறகு முடிவு சொல்கிறதா என்னுடைய முடிவு. நான் அங்கே மேடையில் வந்துக்கிட்டு நான் பார்த்தேன் டிவியில், நீங்கள் போய் இந்த நீங்கள் தானே சார் போய் திட்டினீங்கன்னு சொல்ல முடியாது, அது தவறு. பாரபட்சம் இல்லாமல் ஒரு எந்த பக்கமும் சாராம், அன்பயஸ்டாக எது எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலை வைக்கணும்னு சொன்னால், நான் இரண்டு பக்கத்தையும் கேட்டு அவர்கள் கொடுக்கின்ற தஸ்தாவேஜுகளை ஃபோட்டோஸ் எல்லாம் தீர விசாரித்து பார்த்து நான் முடிவு சொல்லணும். இந்த பெரிய வேலை தான். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களும் நிறையா கொடுப்பாங்க, மக்கள் ஸ்பாக் நிறையா கொடுப்பாங்க, வக்கீல் நிறையா கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப தீர விசாரிக்கணும். என்னென்ன சந்தேகம் எனக்கு வருதோ அதை நான் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிப்பேன், இவங்ககிட்டையும் கேட்பேன், அவங்ககிட்டையும் கேட்பேன். நான் யாரை வேணாலும் என்னுடைய விசாரணைக்கு நான் அழைக்கலாம், அதுக்கு பவர் இருக்குது. நான் இப்போ உதாரணம் உங்களை கூட நீ அழைக்கலாம், நான் இங்கே அவங்க டிவியில் பார்த்துருப்பேன், சார் நீங்கள் வாங்க விசாரிக்க, உங்களை நான் சம்மன் அனுப்பேன். அது மாதிரி யாரை வேணால் அனுப்பிச்சு எனக்கு சந்தேகத்தை நான் முழுமையாக திருத்திட்டு இதுதான் முடிவுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னுடைய விசாரணையினுடைய அறிக்கை வெளியாகும். விசாரணை கமிஷன் அப்படின்றது தனி ஒரு நபருக்கான விசாரணை கமிஷனாக இருக்குமா இல்லை ஒரு மாஸ் நிறைய அங்கே அதில் கலந்துக்கிட்டு அத்தனை பேர்த்துக்கும் நீதி கிடைக்கணுன்றதுக்காக இந்த ஒரு விசாரணை கமிஷன் செயல்படுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டாங்க, திரு மு க ஸ்டாலின் மூலமாக ஒரு வழக்கு போடப்பட்டது. அவர் என்ன கேட்டார் கோர்ட்டில்ன்னு கேட்டால், சிட்டிங் ஜட்ஜை போடுங்க, இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற நீதிபதியை விசாரணை கமிஷன் மூலம் போடணும்னு சொல்லி கேட்ட பொழுது அரசு என்ன பண்ணாங்க, முதல் நாளே என்ன நியமித்து ஒரு ஜிஓ போட்டு அதை கோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நாங்கள் வந்து ஸோ ஒன் ஸோ ராஜேஸ்வரன் ஓய்வு நீதிபதி நாங்கள் ஒன்மேன் கமிஷனாக போட்டோன்னு சொன்னோன்னே தலைமை நீதிபதி, அப்போ இருந்த தலைமை நீதிபதி கோர்ட்டில் என்ன பண்ணாங்க, அதை ரெக்கார்ட் செஞ்சுக்கிட்டு அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வாபஸ் பண்ணிக்கிட்டாங்க, திரு மு க ஸ்டாலினுக்காக ஆஜரான வக்கீல் வந்து அதை வாபஸ் பண்ணிக்கிட்டாங்க, சரி ஓய்வு நீதிபதி போட்டாங்கன்னு சொல்லி. இது அதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட தலையிட முடியாது. தனிப்பட்ட ஒரு விசாரணை கமிஷன் எனக்கு ஃபுல் பவர் இருக்குது சட்டத்தின் மூலமாக, அதனால் எனக்கு யாரும் தலையிட போட மாட்டாங்க, தலையிடவும் கூடாது. நான் தலையிட்டாலும் அதை கேட்டுக்க மாட்டேன்.